பஞ்சமுக விநாயகர் ரொம்பவே விசேஷம்னு சொல்லுவாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடியது. ஈஷா ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது. லக்ஷ்மி பாதம் அப்படின்னு சொல்லி கூட கேட்டு வாங்குறாங்க. ஆஞ்சநேயர் அந்த வாழை தூக்கி இருக்கிறது ரொம்பவே விசேஷம்னு சொல்லுவாங்க. 8 to 9 inches உயரத்தில் ராதையும் கிருஷ்ணரும். பீடம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பீடம் வந்து ரவுண்டு பீடம், கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்குது. இந்த பீடம் கொஞ்சம் ஹைட்டு கூட இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 6 to 7 inches, 8 inches உயரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர். சைவ வழிபாடு, சிவ வழிபாடு தலைத்தவங்க காரணமாக இருந்தவங்க இந்த நால்வர் பெருமக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கொஞ்சம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆரத்தி. சிவலிங்கம் அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய நந்தி பாத்திரம் இது. ஒரு மாங்காவோடு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய மாவிலை. வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட் விளக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய நிறைய பொருட்கள் புதுசாக வந்திருக்கு. அதில் ஒரு சிலது தான் காட்ட போகிறேன். நான் அடுத்தடுத்து பதிவுகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய புது ப்ராடக்ட் வந்துகிட்டே இருக்குது நம்ம விளக்கு கடைக்கு. அதை தான் நீங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த ப்ராடக்ட் திரும்ப ரீஸ்டாக் ஆனது கூட இந்த பதிவில் காட்ட இருக்கிறோம். ரொம்ப அழகான பொருட்கள், விக்கிரகங்கள் எல்லாமே நீங்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் முதல்ல பார்க்க இருக்கிறது பஞ்சமுக விநாயகர். பஞ்சமுக விநாயகர் ரொம்பவே விசேஷம்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய விளக்கடையில் கிட்டத்தட்ட ஒரு 6 months மேலே இது ஸ்டாக் இல்லாமல் இருந்தது. இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப அழகாக பஞ்சமுக விநாயகர், அதுவும் சின்ன சைஸில் 3 inches. ஸோ நம்ம கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த விநாயகர் ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளுடைய டேபிளில் வச்சுக்கலாம், நம்ம பூஜைக்கு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பஞ்சமுக விநாயகர் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது தியானலிங்கம். ஈஷாவில் இருக்கக்கூடிய தியானலிங்கத்தை தான் இப்போ பார்க்குறோம். அதில் 2 sizes அழகாக, ஒன்று வந்து பீடமெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வெறுமனே அந்த முகம் மட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடியது. ஈஷா ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது. இன்னொன்று சிவன் கும்பிடுறவங்க கூட இதை வச்சு அவ்வளோ அழகாக ரசித்து கும்பிடுறாங்க. ஸோ அவங்களுக்காகவே பித்தளையில் ரொம்ப அழகாக ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த முடியிலிருந்து காதில் இருக்கக்கூடிய அந்த குண்டலம் மாதிரி பெருசாக தொங்கும். அதுவும் பிறை எல்லாமே அழகாக தீர்க்கமாக கொடுத்துருக்காங்க. சின்ன சைஸ், ரொம்ப சின்ன சைஸ். அம்பாள் பாதம் ரொம்ப அழகாக வழிபாட்டுக்காக வச்சுருக்கக்கூடிய அம்பாள் பாதம், லக்ஷ்மி பாதம் அப்படின்னு சொல்லி கூட கேட்டு வாங்குறாங்க. ரொம்ப அழகாக கலை வேலைப்பாடோடு வந்திருக்கக்கூடியது. மேலே ஒரு ஸ்டோன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்குது, ரியலாக பாதம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு குழந்தையோட பாதம் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கு வந்திருக்கக்கூடிய பாதம். ரொம்ப அழகாக 2 வேறு வேறு பீடத்தில் வேறு வேறு டிசைனில் அழகாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஹனுமான். ஆஞ்சநேயர் அந்த வாழை தூக்கி இருக்கிறது ரொம்பவே விசேஷம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த 2 விக்கிரகத்துலையுமே வால் வந்து பின்னாடி தூக்கி இருக்குது. ஒரு சில பேர் ஃபோட்டோவிலையே அந்த வெற்றி தேவேண்டி அந்த ஆஞ்சநேயரோட வாளுக்கு பொட்டு வைப்பாங்க. அது ஒரு வேண்டுதலாக ஃபோட்டோவிலையே பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த விக்கிரகம் ரொம்பவே பயனுள்ளதாக ஈஸியாக இருக்கும். அது மாதிரி 2 ஆஞ்சநேயருமே இந்த இப்போ பார்த்துட்ருக்கிற 2 ஆஞ்சநேயருமே ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஆஞ்சநேயர். பீடம் மட்டும் வேறு வேறையாக இருக்குது. சுவாமியோட உருவமும், இவர் கொஞ்சம் சின்ன ஆஞ்சநேயர், அவர் கொஞ்சம் பெருசு, ரொம்ப அழகாக தத்ரூபமாக இருக்கக்கூடியவர். கதையை கையில் வச்சுட்டு ஒரு கையில் ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்கிற மாதிரியான வீர ஹனுமான். ராதாகிருஷ்ணா சின்ன சைஸில், ஒரு 8 to 9 inches உயரத்தில் இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணா பேர் தான் பார்க்குறோம். ரொம்ப அழகாக, ஒரு சில பேர் அந்த ராதாகிருஷ்ணா ரொம்ப பிடிக்கும், பட் எனக்கு வெளிநாட்டில் இருக்கேன், குட்டியாக இருந்தால் போதும், எனக்கு வெயிட் ரொம்ப எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவே சின்ன சைஸில் இப்போ வர வச்சுருக்குறோம். 8 to 9 inches உயரத்தில் ராதையும் கிருஷ்ணரும். அது மாதிரி கிருஷ்ணர் 7 inches உயரத்தில் ரொம்ப அழகாக ஃப்ளூட்டோடு நிற்கக்கூடிய கிருஷ்ணர். அந்த பீடம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பீடம் வந்து ரவுண்டு பீடம், கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்குது. இந்த பீடம் கொஞ்சம் ஹைட்டு கூட இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி ரொம்ப அழகாகவும் இருக்குது. இந்த
கிருஷ்ணாவில் நிறைய ஒர்க்கு வராது. ட்ரெஸ்ஸில் இந்த கிருஷ்ணாவில் நிறைய ஒர்க்கு வந்திருக்கு. இது கொஞ்சம் பிளெயினாக கொடுத்துருக்காங்க, இதில் கொஞ்சம் ஒர்க்கு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ரெண்டு கிருஷ்ணருமே அழகு தான். 6 to 7 inches உயரத்தில் கிருஷ்ணர். நடராஜர் நம்மக்கிட்ட 4 inches உயரத்துலேருந்தே இருக்கார். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 6 to 7 inches, 8 inches உயரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர். அழகாக அந்த பட்டையோடு இருக்கிறது நம்மளுடைய வழக்கடையில் எப்போதும் இருக்காது, இப்போ கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு சில பேர் இதுவும் கேட்குறாங்க அப்படின்றதுனால இதை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ஆர்ச் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக வித்தியாசமாக இருக்கும். நல்லா பட்டையாக வந்திருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே உள்ளியாக அந்த சுடர் மட்டுமே தனியாக தெரிகிற மாதிரி கொடுத்துருப்போம். இது அந்த மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய நடராஜர். சைவ வழிபாடு, சிவ வழிபாடு தலைத்தோங்க காரணமாக இருந்தவங்க இந்த நால்வர் பெருமக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்குமே வந்து வரிசை இருக்குது. அழகாக அதை வந்து வரிசைப்படுத்தி எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஒரு பாட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கலல் போற்றி, ஆலிமிஷை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலிதிரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊளிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. இந்த ஒரு பாட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா எப்படி வரிசைப்படுத்தணும் சைவக்குறவர்களை அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். இவங்களை சிவபெருமான் ஆட்கொண்ட விதமே அற்புதமான ஒரு வரலாறாக பார்க்குறோம். திருஞான சம்பந்தரை சிவபெருமான் பாலை கொடுத்து ஆட்கொள்கிறார். திருநாவுக்கரசரை சூளை நோய் வயிற்று வலி கொடுத்து ஆட்கொள்கிறார். சுந்தரரை நூலை கொடுத்து, ஒரு ஓலை சுவடி கொண்டு கொடுத்து நீ எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி ஆட்கொள்கிறாரு. மாணிக்க வாசகரை திருவடி தீட்சை கொடுத்து ஆட்கொள்கிறார். காலை கொடுத்து ஆட்கொண்டார். அதனால தான் பாலை சூளை நூலை காலை இந்த நாலு கொடுத்து எம்பெருமான் இவங்களை ஆட்கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமான வரலாறு. இவங்களோட வரலாறெல்லாம் படிக்கும்போது நமக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். பூஜை அப்படின்றது இப்படித்தான் இல்லை. அந்த 63 நாயன்மார்கள் கதை படிக்கும்போதே நமக்கு வந்து ஒரு ஞானம் கிடைக்கும். பூஜைன்றதை இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் அந்தந்த ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஞானம், அவங்களுடைய தேடுதல் எப்படி இருக்கோ அது மூலமாக அவங்க அந்த பூஜை பண்ணுவாங்க அப்படின்றது தான் 63 நாயன்மார் வரலாறில் நாம் பார்க்குற ஒரு விஷயமா இருக்கும். பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியாக அழகாக ஏக பீடத்தில் திருவாட்சியோட ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பெருமாள் தான் இப்போ பார்க்குறோம். மொத்தமே இவரோட உயரம் வந்து 5 to 6 inches இவரோட உயரம். அதாவது பீடம் திருவாட்சி எல்லாம் சேர்த்து பெருமாள் வந்து ஒரு 3 to 4 inches உயரத்தில் இருப்பார். ரொம்ப அழகாக ஸ்ரீதேவி பூதேவியோட. ஆதிசேஷன் மேலே பெருமாளும் தாயாரும் இருக்கக்கூடிய கோலம் ரொம்ப அழகாக பத்மநாபர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது மாதிரி ரங்கநாதர் அப்படின்னு சொல்லியும் கேட்பாங்க. இந்த விக்கிரகம் வந்து தசாவதாரத்துக்கு நடுவில் வச்சும் அழகாக செட் பண்ணி நாங்கள் வந்து விளக்குலேயுமே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு இந்த பெருமாள் தாயார் வைக்கலாம். ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஆதிசேஷன் மேலே பெருமாளும் தாயாரும். நிறையா பேரும் மூஞ்சூறு தனியாக கிடைக்குமான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. பிள்ளையார் பக்கத்தில் வைக்கிறதுக்கு எலி எங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காகவே வர வைக்கப்பட்ட எலி இது. ஒரு 2 to 3 inches உயரம். ரொம்ப அழகாக கையில் லட்டு வச்சுட்டு நிற்கக்கூடிய எலி. இந்த ஆரத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, இப்போ திரும்ப கொண்டு வந்திருக்கிறோம். ரொம்ப அழகாக கீழே பெல்லு வச்சு மேலே ஆரத்தி காட்டுற மாதிரி ஒரு அன்னம் வந்து கைப்பிடியில் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். ஆரத்தி காட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல பெல்லுமே இருக்கும். இங்கே வந்து பெல்லுமே கீழே கொடுத்துருக்காங்க. ஆன்டிக் பெல்லு இது. அழகாக அந்த பெல்லையே வந்து ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆரத்தி. இப்போ திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி அபிஷேகம், சிவலிங்கம் அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய நந்தி பாத்திரம் இது. நந்தி நந்தி முகத்தோடு இருக்கக்கூடிய பாத்திரம். இதில் நம்ம பால் அபிஷேகம் பண்ணலாம், தண்ணி விட்டு சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம். அபிஷேகத்துக்காகவே யூஸ் பண்ணக்கூடிய நந்தி பாத்திரம். டக்தூப் தனி பெரிய சைஸில் வந்திருந்தது, இப்போவும் சின்ன சைஸில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இதுக்குள்ளே நம்ம வந்து சாம்பிராணி வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். அழகாகவும் இருக்கும். அழகுக்காக வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். டெக்கரேட்டிவ் ஐட்டமில் புதுசாக வந்திருக்கக்கூடிய மாவிளை தான் பார்க்குறோம். மாவிளை இது நம்ம டேபிளில் சுவாமி இதில் இது மாதிரி அலங்காரத்துக்காக வச்சுக்கலாம். ஒரு மாங்காவோடு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய மாவிளை.
நல்லா ஹெவி அழகுக்காக வச்சுக்கலாம். டேபிளில் நம்ம நட்ஸு போட்டு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி கூட இதை யூஸ் பண்ணலாம். சர்விங்க்காகவும் கூட நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். குதிரை, நிறைய பேர் குதிரை வைக்கிறது ரொம்பவே விசேஷம்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்க. அதுவும் இந்த ரெண்டு கால் தூக்கி நிற்கிற குதிரை வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காகவே வர வைக்கப்பட்ட குதிரை இது. சின்ன சைஸு, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 3-4 இன்ச் உயரம். கருமாரியம்மன் ரொம்ப அழகாக வந்திருக்கக்கூடிய கருமாரியம்மன். 5-6 இன்ச் உயரத்தில் நாகம் கொடை பிடிச்சி, 5 தலை நாகம் கொடை பிடிச்சி இருக்குது. அம்பாள் வந்து திரிசூலம், கையில் உடுக்கை, கத்தி, கபாலம் வச்சு, ஒரு கால் தொங்க விட்டு ஒரு கால் மடித்து, அவ்வளோ கம்பீரமாக உட்காந்துருக்கக்கூடிய கோலம் கருமாரியம்மன். நாம் இன்றைக்கி பார்த்த நால்வேர் விக்கிரகம், ஆரத்தி, நந்தி அபிஷேகம் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை .com வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஈஸியாக ஆர்டர் கொடுக்கலாம். அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய இந்த வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு இந்த வீடியோவிலருந்தே நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம். அனுப்புனீங்கன்னா அதோடய டீட்டெயில் எல்லாமே அனுப்புவாங்க. நம்மளுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.